திட்டமிட்டு இவர்களால் போலியான ஐடி கார்டு அட்டையை கொடுத்து வரவழைக்கப்பட்ட கட்சிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் அந்த கூலியாட்கள் எடுபடிகள் தான் இவருக்கு எதிர்ப்பாக கோஷம் போட்டார்களுடைய வேறு யாரும் அல்ல. இல்லை அது உலகமே பார்த்துச்சாங்க நடந்ததை. அதனால தான் சொல்ல வர்றான் அந்த பாட்டில் வீசுறது உலகம் பார்த்ததுனால தான். இல்லை எப்போ ஒட்டுமொத்த பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க வெளியே? போனால் நம்ம அவமதிக்கப்படலாம், நமக்கு என்ன மாதிரியான ஒரு சங்கடங்கள் வரலாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் போனார், இல்லை வேறு ஏதாவது பிளானோடு போனாரா ஓபிஎஸ்? நேற்று சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார், ஒருங்கிணைப்பாளர் இணைப்பு காலாவதி ஆகிவிட்டது, பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெறவில்லை என்று. இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்று திட்டங்கள் கொண்டு வரக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு தேர்ந்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க செல்லாதுன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான கேள்வி. ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் எப்படி இதெல்லாம் தெரியும்? என்ன சட்டத்துறை, நீதிமன்றத்துக்கே போய் வாதாடாத ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவரெல்லாம் எப்படி சட்ட அமைச்சர் இருந்து இந்த நாடு என்ன ஆகும்? நீங்கள் தான் வச்சுருந்தீங்க சட்டத்துறை அமைச்சர். நாங்கள் வைக்கல, காலத்தின் கட்டாயம் வச்சுருந்தாங்க. காலையில் இங்கே இருக்கிறாங்க, சாயந்தரம் அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க, காலில் விழுந்து. இல்லை அதான் சொல்ல வரேன், விலை கொடுத்து வாங்குறாரா? இந்த 30 அமைச்சர்களும் எடப்பாடியோடு இருந்து 4.5 ஆண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதித்துக் கொண்டு இருக்கும்போது ஊழல் இல்லாத ஆட்சின்றீங்க, பெரிஞ்சதுக்கு அதிகாரம் கொடுக்கிற பொதுக்குழு அந்த தீர்மானத்தை நேற்று நிராகரித்து விட்டார்கள் பொதுக்குழுவில். அப்படி என்றால் அந்த பொதுக்குழுவில் நிராகரித்து விட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் பதவியும் செல்லாது. ஜனநாயகம் அப்படின்றது பெரும்பான்மை தானே, இது 1.5 கோடி தொண்டர் இருக்கிற கட்சி. இந்த 2000 பேர் வந்து ஒரு கட்சி அல்ல. அதிக உச்சபட்ச அதிகாரம் படைத்தது பொதுக்குழு தானே. 11ஆம் தேதி பொதுக்குழு நடக்காது, நடத்தவும் முடியாது, இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. கவுண்டர் சமூகத்துக்கும் முக்குலத்துறை சமூகத்துக்கும் கவுண்டர் சமுதாயம் முழுக்க அவருக்கு ஆதரவு கிடையாது. இவர் அரசியல் தலைவராகவே அந்த வார்டு மக்களை ஏற்றுக்கல, அவருடைய சொந்த வார்டு மக்களை ஏற்றுக்காத பொழுது அதே மாதிரி வேலுமணி வீடு இருக்கிற ஏரியாவில் அந்த வார்டு கவுன்சிலரே ஜெயிக்கல. அதனால் இவங்களுக்கெல்லாம் எந்த செல்வாக்கும் கிடையாது, பணம் இருக்கிற செல்வாக்கை தவிர எந்த செல்வாக்கு இல்லை. பணம் கொடுத்தா ஜெயிச்சார் இல்லை, அது எப்படி முறியடிக்கணும்னு முறியடிப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது வந்து தமிழகம் முழுக்க பேசு பொருளாக மாதிரி இருக்குது. அதிமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணைய ஒருங்கிணைப்பாளருடைய பதவிகள் வந்து காலாவதி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி ஆரம்பித்து 77 வரை மாவட்ட அமைப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்கள், இப்படி தான் 234 தொகுதிக்கு அமைப்பாளர்கள். 77 உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்ட பொழுது கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை எல்லாம் அமைத்தார்கள். அப்பொழுது 43வது விதி ஒன்று மட்டும் எந்த சூழ்நிலையிலும் மாற்றக்கூடாது என்பதற்காக அடிப்படை உறுப்பினர்களாக கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான் பொது செயலாளராக வர முடியும். மற்ற பதவிகளும் மற்ற விதிகளையெல்லாம் பைலாக்களில் எப்பொழுது வேணும் பொதுக்குழுவில் மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு உறுதியான பைலாவாக அமைத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் 1/12/2021 தேதி செயற்குழு நடந்தபொழுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பேருக்கும் சேர்ந்து பதவியை ஒரே வேட்புமனுவாக தாக்கல் செய்து அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு முறையாக வேட்பு மனுக்கு பணம் கட்டி தேர்தல் அலுவலகத்திலே பணம் கட்டி வேட்பு மனு கொடுத்து அதில் பரிசீலனை செய்து ஸ்க்ரூட்னி எல்லாம் முடிந்த பிறகு தேர்தல் தேதியன்று முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிப்பது அவர்களுக்கு பொதுச் செயலாளர் என்கிற அந்தஸ்தில் இருந்தது போல் இருக்க வேண்டும் என்பது தான் சட்ட விதி. அப்படி மாற்றி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பொதுச் செயலாளர் கொடுக்கப்பட்ட அனைத்து உரிமைகளும் இவர்களுக்கும் பொருந்தும். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மாற்றத்தக்கவர்கள் அல்ல. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது, அந்த அடிப்படையில் இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோம் என்று கூறினார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அனைத்து அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறது, கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகளை மாற்றியமைக்கிற உரிமை கூட உண்டு, பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற 3 விதமான மாற்றங்கள் செய்யப்பட்டு 43வது அந்த சட்ட விதியில் அமைக்கப்பட்டது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவரும்
கட்சியினுடைய பொதுக்குழுவை நடத்துவதற்கு முறையாக இரண்டு பேரும் கையெழுத்திட்டு அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக 14ஆம் தேதி கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் கட்சியினுடைய அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, தலைமை கழக நிர்வாகிகளாக, ஒன்றிய நகர செயலாளர்களாக, மூத்த தலைவர்களாக, வாரிய தலைவர்களாக இருந்து செயல்பட்ட அந்த மூத்த முன்னோடிகள், 40 ஆண்டு 50 ஆண்டுகள் இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டவர்களுக்கு அழைப்பதில் இல்லாமல் இருந்தால் அது சரிபடாது. அவர்களையும் நாம் அழைக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு கட்சியில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்க வேண்டும் என்று அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் கூறினார்கள். அந்த அடிப்படையில் அதை விவாதிப்பதற்காக மாவட்ட செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் கொண்ட கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் நடந்து முடிகிற நேரத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பேச நினைக்கிறார்கள் என்று சொல்லி மைக் கொடுக்க சொல்லிவிட்டு அவர்களை பேச விட்டு அவர்கள் ஒற்றை தலைமை என்கிற ஒரு புது கோஷத்தை உருவாக்குகிறார்கள் அந்த இடத்தில். அதனால் இது கட்சியில் உட்குழப்பம் ஏற்படுத்தியது முதலில் இவர்கள்தான். இந்த குழப்பத்தை கொண்டு வந்ததும் இவர்கள்தான். பொதுக்குழுவில் இல்லை, ஒரு 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 அடிப்படை உறுப்பினராக உங்களுடைய பார்வை என்ன? அவர் வந்து அன்னைக்கு தான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமியோட ஒரு நீண்ட கால திட்டமாக இது? இல்லை, அதாவது அவர்கள் மனதிலே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் ஒரு செயல்பாட்டாக கட்சியை அபகரிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இவர்கள் செயல்பட்டிருந்தால்தான் இப்படி செய்ய முடியும். அதனால் திட்டமிட்டு கிளைக்கழக செயலாளர்களிருந்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுதும், அதற்கு இணையாக துணை நிர்வாகிகளை நியமிக்கின்ற பொழுதும், இப்பொழுது யார் இருக்கிறார்களோ அவர்களே இருக்கட்டும், அவர்களை மாற்றி அமைத்தால் குழப்பம் ஏற்படும், இருக்கட்டும், பிறகு நாம் பொதுக்குழுக்கு பிறகு யாரெல்லாம் சரியில்லையோ அந்த மாவட்டங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு தவறான கருத்தை முன்னுதாரணமாக சொல்லிக்கொண்டு இந்த தேர்தல் முழுவதும் நடத்தி முடித்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு தான் தோன்றித்தனமாக அராஜகமாக செயல்படுகிற நிலையை உருவாக்கிவிட்டார்கள். நேற்று சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார், ஒருங்கிணைப்பாளர் இணைவுறுப்பு காலாவதி ஆகிவிட்டது, பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெறவில்லை என்று அந்த சட்ட மாற்றம் செய்த பிறகு. அப்படியானால் சட்ட மாற்றம் செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சேர்ந்துதான் கிளை செயலாளர்களிருந்து எல்லா அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களி தேர்ந்தெடுத்து ராஜ்யசபா, ஒன்றியம், நகரம், மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த தேர்தல் நடத்தியது யார்? இவர்கள் இரண்டு பேரும் கையெழுத்திட்டு தான் நியமிக்கப்பட்டு நடத்தினார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற 23 தீர்மானங்களில் ஒரு தீர்மானம் கட்சியினுடைய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், செயற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கீகாரம் கொடுத்து பணியாற்றுவதற்கு அதிகாரம் கொடுக்கிற பொதுக்குழு அந்த தீர்மானத்தை நேற்று நிராகரித்து விட்டார்கள் பொதுக்குழுவில். அப்படி என்றால் அந்த பொதுக்குழுவில் நிராகரித்து விட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் பதவியும் செல்லாது, எல்லாமே காலாவதியாகிவிட்டது. இனி புதிதாக தேர்தல் வைத்து தான் பொதுக்குழு தேர்ந்தெடுக்க வேண்டும், செயற்குழு தேர்ந்தெடுக்க வேண்டும், மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் புகாரின் அடிப்படையில் அதிகமான மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக நிறைய புகார்கள் வந்துள்ளது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட்டியிட தகுதி உள்ளவர்கள் போட்டியிட முடியவில்லை என்றும், வாக்கு பெட்டி வைத்து யாரும் தேர்தல் நடத்தவில்லை, இவர்களே இவர்களை நியமித்துக் கொண்டார்கள், அறிவித்துக் கொண்டார்கள் என்று. டிசம்பரில் நடந்த தேர்தலுக்கு அப்புறம் முதல் முறையாக நடக்கிற பொதுக்கூட்டம் இது, பொதுக்குழு கூட்டம் இது, இதிலேயே அங்கீகாரம் பெறலை அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்களே. இந்த பொதுக்குழுவில் வச்சு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பது கட்சியினுடைய அனைத்து மட்டத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். இந்த ஒருங்கிணைப்பாளர் இணைப்பு 2 பதவிக்கு மட்டும் அன்றைய பொதுக்குழுவிலேயே சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு 3 திருத்தங்கள் கொண்டு வந்தார்கள். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அடிப்படை உறுப்பினர் தேர்வு செய்ய வேண்டும், அவர்களது பதவி 5 ஆண்டுகள், இதில் விதி 45ன் படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அனைத்து அதிகாரம் கொண்டவர்கள், இருவருக்கும் ஒரே வேட்புமனு, ஒரே வாக்கு, ஒரே பதவி என்ற அடிப்படையில் இவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் பொது செயலாளருக்கு இணையாக. இது ஒன்று. ரெண்டாவது, கள உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படும் அன்று
வீதியை மட்டும் மாற்றும் அதிகாரம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு உண்டு. 43rd விதிப்படி தலைவர் கொண்டு வந்த அந்த அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அடிப்படையில் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் இவர்களுக்கு கட்சியை வழிநடத்துவதற்கு விதியை மாற்றிக்கொள்வதற்கு முழு அதிகாரம் உண்டு. இவர்களை கேள்வி கேட்பதற்கு இவர்களை மாற்றுவதற்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்று திட்டங்கள் கொண்டு வரதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அன்றைக்கு தேர்ந்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க செல்லாதுன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான கேள்வி. ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் எப்படி இதெல்லாம் தெரியாது? என்ன சட்டத்துறை, நீதிமன்றத்துக்கே போய் வாதாடாத ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவரெல்லாம் எப்படி சட்ட அமைச்சர் இருந்து இந்த நாடு என்ன ஆகும்? நீங்கள் தான் வச்சுருந்தீங்க சட்டத்துறை அமைச்சர். நாங்கள் வைக்கல, காலத்தின் கட்டாயம் வச்சுருந்தாங்க. அவர் சொல்கிறாரு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு ரெண்டு தலைமை இருந்தால் ஒரு ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட முடியல அப்படின்றார். 2017 18 எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து தினகரனோடு சென்று விட்டார்கள். திமுகவோடு சேர்ந்து அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். இந்த ஆட்சி போய்விடும் அந்த சூழ்நிலையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு முன்னாள் அமைச்சர்கள் 2-3 பேர் இவர்கள் வந்து காலை பிடித்து கொண்டு, நீங்கள் தான் கட்சிக்கு கடவுள், நீங்கள் தான் கட்சியை காப்பாற்ற வேண்டும், அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி பெற்ற இந்த இயக்கத்தை அழித்து விடுவார்கள், நீங்கள் காப்பாற்ற வேண்டும், இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று தினசரி நடந்தார்கள். எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த வேண்டுகோளும் வைக்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகம்தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம், அம்மா அவர்கள் உடல்நிலையை பாதிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து இந்த கட்சியை வெற்றி பெற வைத்தார்கள். இந்த ஆட்சி எந்த சூழலிலும் போய்விடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் அவரோடு இருக்கிற 11 எம்எல்ஏக்களை அழைத்து வந்து வாக்களிக்க வைத்து 5 வாக்கள் வித்தியாசத்தில் இந்த ஆட்சி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். 4.5 காலம் இந்த ஆட்சியை காப்பாற்றிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் வந்து தப்பு பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த ஆட்சியை காப்பாற்றினது தவறா இல்லை இந்த கட்சியில் வந்து பெருந்தன்மையாக சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் சர்வாதிகாரமாக இவங்க எல்லாரும் நடந்தாங்க, விட்டு கொடுத்தாரு, எதிர்கட்சி தலைவர் பதவி விட்டு கொடுத்தாரு, இல்லை இவங்க சர்வாதிகாரமாக சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் நடந்தாங்க, ஒரு ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் கூட அவர்கிட்ட எது கலந்து பேசாமல் இவங்க சௌகரியத்துக்கு பண்ணாங்க. அதையெல்லாம் தாங்கி கொண்டு தாண்டி இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக உழைக்கிற ஓ பன்னீர்செல்வம் இவர்களுக்கு தவறான இத்தனையும் செய்த திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடியே யாரும் வரல. வேற ஒன்றும் இல்லை, இந்த 30 அமைச்சர்களை எடப்பாடியோடு இருந்து 4.5 காலத்தில் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதித்து கொண்டு கட்சியினுடைய தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் இருந்தவர்களையும் புறக்கணித்து விட்டு, ஆனால் ஓபிஎஸையும் புறக்கணித்து விட்டு கட்சியில் யாரும் இவர்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ, யார் இவர்களுக்கு ஜால்ரா போடுகிறார்களோ, இவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே நிர்வாகிகளாக வைத்து கொண்டு கட்சியை ஒரு கம்பெனியை போல் நடத்துவதற்கு ஆசைப்படுகிறார்கள். இருக்கும்போது ஊழல் இல்லாத ஆட்சின்றீங்க, பெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டாங்க. இவர்களால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. அதனால் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு ஒரே தகுதி அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்துக்கு உண்டு. அவர் நிச்சயம் விஸ்வரூபம் எடுப்பார் தமிழ்நாடு. என்ன நடந்திருக்கும்? ஏன்னா ஒரு விமர்சனம் வைக்கிறார், காலையில் இங்கே இருக்கிறாங்க, சாயந்தரம் அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க, காலில் விழுந்து. இல்லை அதான் சொல்ல வரேன், விலை கொடுத்து வாங்குறாரா? இல்லை, அதாவது உட்கட்சி விவகாரங்களை அதிகமாக தவறான கருத்துக்களை அவர்களை போல் நான் பேசுவதற்கு தயார். அப்படி ஒரு விமர்சனம் வருது? இல்லை, விமர்சனம் வருகிறது, அவர்கள் தவறு செய்தார்கள் இல்லை என்பது எனக்கு தெரியாது. கட்சியை காட்டி கொடுப்பது, கட்சியை பற்றி இழிவாக பேசுவது என்பது நல்ல பண்பாடு அல்ல. இது அதிமுகவுடைய கலாச்சாரம் அல்ல. அதிமுகவில் இவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள், நாளை கட்சி விட்டு கூட ஓடி விடுவார்கள் சுயநலத்துக்காக. எங்களை பொறுத்தவரை இந்த கட்சியை காப்பாற்றியாக வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதை போல 100 ஆனாலும் இந்த கட்சி மக்களுக்காக இருக்கிற கட்சி. அந்த அடிப்படையில் அம்மா அவர்களால் விசுவாசமிக்க ஒரு தொண்டன் என்று அண்ணன் ஓபிஎஸ்ஐ புகழ்ந்தார்கள். காரணம், இந்தியாவில் யார் முதலமைச்சரானாலும் அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கட்சி உடஞ்சி ஒரு சண்டை வந்துடும், இல்லைனா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொண்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக முதலமைச்சராகி இவர்களை அமர வைத்தால் மீண்டும் அம்மா அவர்களையே முதலமைச்சராக அமர வைத்து அருகிலே இருந்து அமைச்சராக பணியாற்றிய விசுவாசமிக்க தொண்டன் இப்படிப்பட்ட ஒருவரை ஓபிஎஸ்ஐ நான் பெறுவதற்கு பெரிய பாக்கியம் என்று கூறினால் அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தையும் அம்மா அவர்களுடைய லட்சியம் கொள்கையை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார். நிச்சயம் கட்சியினுடைய தொண்டர்கள் அத்துணை பேரும் அண்ணன் ஓபிஎஸ் தெரியும். அதிமுகவில் ஒரு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே அதில் ஜனநாயகம் அப்படின்றது பெரும்பான்மை தானே. அப்போது எல்லாருக்கும் விசிபிளாக தெரியுது இல்லை பெரும்பான்மை அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. பெரும்பான்மை இல்லை,
அவரோடு இருப்பவர்கள் அவரோடு அமைச்சராக இருந்தவர்கள் அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு குவாலிஃபைடு லீடராக இருக்கலாம் நல்ல தலைவராக இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மை அவர்கிட்ட இருக்கும்போது பெரும்பான்மை அல்ல இது 1.5 கோடி தொண்டர் இருக்கிற கட்சி இந்த 2000 பேர் வந்து ஒரு கட்சி அல்ல அதிக அதிக உச்சபட்ச அதிகாரம் படைத்தது பொதுக்குழு தானே பொதுக்குழு அதிகபட்ச உற்சாகம் அல்ல பொதுக்குழுவுக்கு அதிகாரம் கொடுப்பது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட்டு பொதுக்குழு நடத்த சொல்லி பொதுக்குழு நடத்தினால் அந்த பொதுக்குழுவில் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற பொதுக்குழு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது அதனால் இந்த பொதுக்குழுவே நடக்கவில்லை பொதுக்குழுவில் வந்து முறையாக வரவு செலவு கட்சியினுடைய வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றாவிட்டால் கூட்டத்தில் அடிப்படையாக கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி தலைவர்கள் பேச வேண்டும் எல்லாம் பேசி நன்றி சொல்லி முடித்துவிட்டு வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றுவதாக அடுத்த முறை நடப்பது என்றால் நாங்கள் கட்சி தலைமையில் முடிவெடுத்து தலைவர்கள் தேதி அறிவிக்கிற பொழுது நடக்கும் என்று சொல்லுவது தான் ஜனநாயகம் இது இவங்களே அந்த ஸ்டேஜில் இவங்களே வந்து தேதி அறிவிக்கிறாங்க தேதி அறிவிக்கிறதுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணையவர் கையெழுத்து போடணும் ரெண்டு பேரும் போடலை போடாமல் எப்படி நடத்த முடியும் செய்ய முடியும் அதனால் இது வந்து இவர்கள் திட்டமிட்டு கட்சியை அழிக்கிற சதி வேலையில் ஈடுபடுகிறார்கள் அதை முறியடிக்கிற சக்தி தகுதி திறமை அத்தனையும் அண்ணன் ஓபிஎஸ் கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 திமுகவிலிருந்து வெளியேற்றும்போது எல்லா எம்எல்ஏவும் கருணாநிதியோடு இருந்தாங்க எல்லா மாவட்ட செயலரும் கருணாநிதியோடு இருந்தாங்க யாரும் வரல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தொண்டர்கள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நின்றார்கள் அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள் எம்ஜிஆரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கொச்சைப்படுத்தி பேசினார்கள் திமுக ஒன்றாக இருந்தது என்றார்கள் ஆனால் 1973 திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் 146,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக முதல் முறையாக வெற்றி பெற்ற பிறகு 11 எம்எல்ஏக்கள் திமுகவிலிருந்து வந்தார்கள் அதன் பிறகு 1977 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் முழு வெற்றி பெற்றோம் சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 3 முறை 77, 80, 84 வெற்றி பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியவில்லை அரசியல் வனவாசத்துக்கு அனுப்பினார் தலைவர் எம்ஜிஆர் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இது இப்படி இருக்கலாம் எதிர்காலத்தில் கட்சி ஒற்றுமையாக முழுமையாக தொண்டர்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வர முடியும் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஆதரவை பெற்ற அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் கட்சி விரைவில் மாபெரும் சக்தியாக மீண்டும் துளிர்த்து எழும் அந்த சக்தியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அதிமுகவை வழிநடத்துகிறவரும் அதிமுகவுடைய விரைவில் பொதுச் செயலாளராக வரக்கூடியவரும் அண்ணன் ஓபிஎஸ் தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டம் அந்த சூழ்நிலையே தனக்கு சாதகமாக மாற்றி வச்சுருந்தார் திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது நம்ம அங்கே போனால் நம்ம அவமதிக்கப்படலாம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு சங்கடங்கள் வரலாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்பொழுது ஏன் போனார் இல்லை வேறு ஏதாவது பிளானோடு போனாரா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள தலைவர் அவர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் எதுக்கும் அவர் பயப்படலை அத்தனை தொண்டர்கள் இருந்தாங்களே ஒருத்தர் கூட அவரை வந்து தவறாக யாரும் பேசலை எதுவும் இல்லை கூட்டத்தில் வந்து கலந்துட்டார் திட்டமிட்டு இவர்களால் போலியான ஐடி கார்டு அட்டையை கொடுத்து வரவழைக்கப்பட்ட கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அந்த கூலியாட்கள் எடுபடிகள் தான் இவருக்கு எதிர்ப்பாக கோஷம் போட்டார்களுடைய வேறு யாரும் அல்ல அது வந்து கட்சிக்கு நல்ல பண்பாடு அல்ல அரசியல் நாகரிகம் அல்ல ஒரு நல்ல பண்பாடு நாகரிகம் என்றால் ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்க வேண்டும் ஆசைப்படுபவர் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் ஒருங்கிணைப்பாளரை அழைத்து அருகில் அமர வைத்து அவரையும் பேச சொல்லி அது செய்திருந்தால் அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர் ஒரு தலைவர் வந்து அணி சேர்த்தக்கூடாது அணியாக இருப்பவர்கள் 2 அணி 3 அணியாக இருந்தாலும் தலைவர் என்ன செய்யணும் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும் எல்லா அணிக்கும் பதவிகளை கொடுத்து அரவணைச்சிட்டு போகணும் அதுதான் தலைவர் ஆனால் தலைவரே ஒரு அணியை சேர்த்துட்டு செயல்படுறாருன்னா அவரால் எப்படி இந்த இயக்கத்தை நடத்த முடியும் இல்லை அது உலகமே பார்த்துச்சாங்க நடந்ததை அதனால தான் சொல்ல வர்றான் அந்த பாட்டில் வீசுறது உலகம் பார்த்ததுனால தான் இல்லை இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுமக்கள் என்ன பேசுகிறாங்க என்ன பேசிக்கிறாங்க வெளியே ஓ பன்னீர்செல்வம் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக அமைதியாக நடந்து போனார் எவ்வளோ வந்தார் அவர் தலைவர்னால் அப்படி தான் இருக்கணும் இவர்களெல்லாம் கட்சியில் வந்து இப்படி ஒரு ரவுடித்தனம் பண்ணுறவங்க இப்படி அராஜகம் பண்ணுறவங்க அவரை பார்த்து பேசாமல் அமைதி ஏதோ இளவு வீட்டில் உட்கார்ந்துருக்குற மாதிரி உட்கார்ந்துருக்காங்களே இவங்கெல்லாம் ஒரு கட்சி தலைவர்களா என்று ஆண் பெண் அத்தனை பேரும் பேசுகிறாங்க அதனால் ஒட்டுமொத்த மக்கள் செல்வாக்கு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் கட்சி தொண்டர்கள் செல்வாக்கு இருந்தால் தான் கட்சியை நடத்த முடியும் இரண்டுமே இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் தான் அதான் எப்போவுமே அருகருகே உட்காருவாங்க இப்போ வந்து நடுவில் வந்து அவைத்தலைவரை உட்கார வச்சுட்டாங்க பேசின நிர்வாகிகள் கூட ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேரை சொல்லலை
அவர் எந்திரிச்சு நடந்து போகும்பொழுது கூட ஒரு அவர் அவைத்தலைவர் சமாதானப்படுத்துற முயற்சியில கூட திரு இபிஎஸ் அதான் அவர் அவைத்தலைவர் அல்ல. அவைத்தலைவர்னா ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு அறிவிச்சாதான் அவைத்தலைவர். ரெண்டு பேரும் கையெழுத்து போட அறிவிக்கலாம். தாற்காலிகமா நியமிச்சோம், தாற்காலிக பதவி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பதவி தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடாமல் இவங்க அறிவிச்சது வந்து இவருடைய ஓரங்க நாடகம். இந்த நாடகம் மேடை ஏறாது, இது வந்து பாதியிலே கமந்துடும். 11ஆம் தேதி பொதுக்குழு நடக்காது, நடத்தவும் முடியாது, இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் எதிர்காலத்தில் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். சட்ட ரீதியாக நீங்கள் போவீங்க? சட்ட ரீதியல்ல, தொண்டர்கள் செல்வா கூட போவோம். ஓகே, நடத்த விட மாட்டீங்க? ஆமாம். அடுத்த கட்டமாக உங்களுடைய நகர்வு என்னவா இருக்கும்? தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாரு. அண்ணான் ஓபிஎஸ் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் போவார், தொண்டர்கள் செல்வாக்கை நிரூபிப்பார். அதன் பிறகு கட்சி யார் இடத்தில் இருக்குது என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு உற்சாகமாக பணியாற்றுவார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு 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 வெர்ஷன் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அந்த 10.5% வந்து முக்குளத்தோர் கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துச்சு. அதனால தான் அங்கே ஓட் பேங்க். முக்குளத்தோர் சமுதாயம் மட்டுமல்ல, 10.5% தன்னிச்சையாக முதலமைச்சர் அறிவித்ததால் 105 மற்ற சமுதாய மக்கள் அதிமுகவுக்கு எதிர்ப்பாக மாறினால தான் நமக்கு அந்த 3% ஓட்டு போனதுனால தான் ஆட்சிக்கு போனோம். இல்லைன்னா ஆட்சிக்கு வந்துருக்கும். இங்கே வந்து இந்த ஆட்சி இழந்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. கவுண்டர் சமூகத்துக்கும் இந்த முக்குளத்தோர் சமூகத்துக்கும் கவுண்டர் சமுதாயம் முழுக்க அவருக்கு ஆதரவு கிடையாது. கவுண்டர் சமுதாயம் முழுக்க எடப்பாடி பின்னால் நிற்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் பூரா தோத்து போச்சு, ஈரோடுலேயும் தோத்து, எடப்பாடி வச்சு எடப்பாடியுடைய சொந்த வீடு இருக்கிற வார்டிலேயே தோத்து போச்சுன்னா இவருக்கு இவர் ஒரு மக்கள் தலைவர் இல்லையே. இவர் அரசியல் தலைவராகவே அந்த வார்டு மக்களே ஏற்றுக்கல, அவருடைய சொந்த வார்டு மக்களே ஏற்றுக்காத பொழுது அதே மாதிரி வேலுமணி வீடு இருக்கிற ஏரியாவில் அந்த வார்டு கவுன்சிலரே ஜெயிக்கல. அதனால் இவங்களுக்கெல்லாம் எந்த செல்வாக்கும் கிடையாது. பணம் இருக்கிற செல்வாக்கை தவிர எந்த செல்வாக்கு இல்லை. அதனால் அது எப்படி முறியடிக்கணுமோ அதை முறியடிப்போம். பணம் கொடுத்தா ஜெயிச்சார் இல்லை, அது எப்படி முறியடிக்கணும்னு முறியடிப்போம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சந்தோஷம்.